இந்திரான்னு கார்டை கொடுத்து சென்னையில் சிம் வாங்கினதை தான் காமிக்குது. சார் எப்படி சார், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை சார். சார் நான் சமீபத்தில் எந்த சிம்முமே வாங்கவே இல்லை சார். என்ன சொல்றீங்க, இந்திராவுடைய பேரில் சிம் வாங்கி அது எப்படி அஜய் கைக்கு போகும்? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்களே, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சிம்ல தான் சார் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை சுட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. இல்ல சார் அப்படிலாம் இருக்காது சார். வெற்றி நீ கொஞ்சம் சும்மா இரு, சார் கரெக்டா தான் பேசிட்டு இருக்காரு, நடுவில் நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இரு சரியா? இல்ல டேவிட், நடுவில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. எஸ் நடுவில் ஒரு ஃபோர்ஜரி செஞ்சிருக்காங்க, இந்திரா ஐடியை ஃபேக் பண்ணி சிம்ம வாங்கியிருக்காங்க. ஐவி ஸ்கேன் மூலமா ஃபேக்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்க அப்படி என்ன செஞ்சோம், யாருக்கு சார் எங்க குடும்பத்து மேல அவ்வளவு கோபம்? மேடம் மோட்டிவ் என்னன்னு தெரியல, ஆனா உங்க ஃபேமிலி மேல ஒரு அட்டாக் பண்ண ஃபுல் ஸ்கெட்ச் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுலயும் முக்கியமா கௌதம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். என்ன சொல்றீங்க? அதாவது இன்னும் 30 நாளுக்குள்ள டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கௌதம் உயிர் மேல தான் பெரிய டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா கௌதம் உயிர் காப்பதுன்னு சொல்றாரு. அத்தை என்னங்க இது, எனக்கு ஒண்ணு புரியலையே. அம்மா அம்மா அழாதீங்கம்மா, ஒண்ணும் இல்லம்மா. என்னடா சார் வந்து என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா இங்க பாருங்கம்மா, எனக்கு இதெல்லாம் முதலே தெரியும்மா. அப்பாவை கொல்ல வந்த அன்னைக்கே இந்திரா கண்டுபிடிச்சிட்டா. அப்போல இருந்தே அவ என் கூட இருந்து கவனமா பாத்துட்டு இருக்காமா. அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா, ஜெயா எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஜெயா என்ன ஜெயா? இல்ல கௌதம் இல்ல, நான் உன்னை விட மாட்டேன்மா. இங்க பாரு, நீ வீட்டுல ஏதா இருக்கணும், அம்மா கூட இங்கே ஏதா இருக்கணும், வெளியில எங்கேயும் நீ போகாத. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க, உங்க வீட்ல இருந்து யாரோ ஒருத்தர் மூலமா தான் கௌதம் கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஆளு எல்லாரையும் சந்தேகப்படுறத பார்த்தா ஜேபி தான் ஆள் அனுப்புனது தெரிஞ்சிருக்குமோ? என்ன சார், ஏன் வீட்டுல இருந்தா சார் சொன்னீங்க? இருக்காது சார், இருக்காது, இருக்கவே இருக்காது. என் வீட்டுல அப்படி பண்றவங்க யாரும் கிடையாது. இல்ல மா,
டேய் டேய் வெற்றி மா, டேய் டேய் நீ சொல்லுடா, நீ உன் தம்பிய கொலை பண்ணனும்னு நினைப்பியா? மா என்னமா பேசுறீங்க, நான் எப்படிமா? இல்ல இல்லடா மா, நீ கௌதம்க்கு ரொம்ப மூத்தவன்ல, சின்ன வயசுல இருந்தே நீ அவனை நல்லா பாத்துப்ப மா, நீ பண்ணிருக்க மாட்ட, நீ நல்லவண்டா. ஏய் ராகினி, ராகினி நீ அடி. ஐயோ என்னக்கா, நீ கௌதம் நான் வளர்த்த பையன், நான் போய் எப்படிக்கா? ஆமா நீ நினைக்க மாட்ட. கதர், நீ அவன் மேல ரொம்ப கோபமா இருப்பல்ல, ஏதாவது அப்படி என்னமா நீங்க? என்னோட தம்பிமா, எனக்கு ஜெயா, நீங்க யாரும் இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்திரா, இந்த ஊர்ல யாரு கூடயாவது உங்களுக்கு பர்சனலா ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது த்ரெட்டனிங், இல்ல காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போது யாரு கூடயாவது பகை இருக்கா? சார் இல்ல சார். பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. யாராவது வெஞ்சன்ஸ் வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா? இந்த ஊர்லயோ இல்ல பக்கத்து ஊர்லயோ யாராவது பிரச்சனை செஞ்சிருக்காங்களா? இந்திரா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சொல்லு, ஏன்னா இது நம்மளோட குடும்ப பிரச்சனை. சார், ஜேபிங்கிறவர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சார். ஏன்னா நாங்க எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா இன்சிடென்ட்லயுமே அவரு கூடவே தான் இருந்திருக்காரு. ஓகே, ஆனா இந்த வட்டாரத்திலே அவர் பெரிய ஆளாச்சு, ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம அவர் அவ்வளோ சீக்கிரம் கிட்ட போய் நெருங்க முடியாது. பட் ஆனாலும் நீங்க சொன்னதை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஓகே, யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், எல்லாரும் ஃபோன் நம்பரையும் பேரையும் எழுதி கொடுங்க. இருங்க, அவங்க கிட்டயும் கொடுங்க. ஜெயா, ஒண்ணு ஆகாது ஜெயா, எல்லாம் சரியா போயிடும். மேடம் நீங்க வரி பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். கூடிய சீக்கிரம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். அப்ப நான் வரட்டுங்களா? சார் சார், நீங்க உட்காருங்க சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். வாங்க சார். தேங்க்யூ சார்.
இந்திரா. என்னக்கா? கொஞ்சம் வாடி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், உள்ள வா. சொல்லுக்கா. என்ன வாடி? அக்கா வா, வா அக்கா, வா அக்கா. என்னக்கா ஆச்சு? அக்கா பாத்துக்கா, என்ன பண்ற? பாத்து என்னாச்சு, ஏன் இப்படி ரகசியமா கூட்டிட்டு வர? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு இந்திரா. இந்த விஷயத்த வெளியில சொல்லணுமா வேண்டாமான்னு எனக்கு புரியல. என்ன விஷயம்? முதல்ல நீ ஏன்கா இப்படி பயப்படுற? நான் உன்னை பாத்துட்டேதான்க்கா இருக்கேன், நீ ஏதோ டென்ஷனாவே இருக்க. சொல்லுக்கா, உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு என்னக்கா யோசனை? முதல்ல சொல்ல வேண்டாம்தான் நினைச்சேன் இந்திரா, ஆனா இப்ப இந்த ஏசி சார் வந்து சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. கௌதம்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அக்கா, எனக்கு உன்னோட பயம் புரியுதுக்கா, ஆனா எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். நான் இவ்வளவு நாளா யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப பாரு, நீ அதுக்காக பயந்துட்டு இருக்க. அத்தையும் பாவும்க்கா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதே இல்ல இந்திரா, கௌதம்க்கு ஆபத்து இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களாலன்னு சொன்னார்ல, அத பத்தி. இல்லக்கா, நீ அத சொல்ல வரியா? கதிர் மாமா மேல அத்தை சந்தேகப்பட்டதுக்கு தான் நீ அப்செட்டா இருக்கியா என்னக்கா? ஐயோ, என்ன பேச விடு இந்திரா. அத்தை சந்தேகம்தான் படுறாங்க, ஆனா எனக்கு என்னமோ அது கன்ஃபார்மா கதிராலதான் நடக்க போகுதுன்னு தோணுது. அக்கா, நீ நீ என்ன சொல்ற? ஆமா இந்திரா, நான் அதை சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஏதோ மறைச்சு மறைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சாரு. நான் எதர்ச்சியா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி மழுப்பிட்டாரு. கதிர் மாமா எதையோ மறைக்கிறாருன்னு எனக்கு தோணுச்சுக்கா. சரிவா, நம்ம என்ன வச்சிருக்காருன்னு போய் பாத்துடலவா? இரடி, நான் பாத்துட்டேன் இந்திரா, அது அது ஒரு துப்பாக்கி. என்னக்கா சொல்ற? துப்பாக்கியா? என்னக்கா இதெல்லாம்? ஆமா இந்திரா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கேட்டா என் சொந்த பாதுகாப்புக்கு வேணும், எல்லா பணக்காரங்களும் இப்படிதான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. எனக்கு இத நம்பர் தான் வேண்டாமானே புரியல, அதாண்டி உன்ன கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப எதுக்குக்கா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே இந்திரா. எனக்கு இப்ப ஏசி சார் சொன்னதை கேட்ட உடனே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏற்கனவே அவருக்கு கௌதம் மேல ரொம்ப கோபம் இருக்கு, ஆனா இப்போ எனக்கு அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு இந்திரா. அக்கா, நீ சந்தேகப்படுறது சரிதான்க்கா. அக்கா, இப்ப எதுக்காக கதிர் மாமா துப்பாக்கி வாங்கணும், அதே ரூம்ல வந்து மறைச்சு வைக்கணும்? அக்கா, இத நான் கௌதம் கிட்ட எப்படி சொல்றது? இந்திரா, நீ கௌதம் கிட்ட சொல்லி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுடி. எனக்கு அந்த துப்பாக்கிய பார்த்ததுல இருந்து பயமாவே இருக்குடி. அக்கா, இத இத நான் எப்படிக்கா கௌதம் கிட்ட சொல்ல முடியும்? சொந்த அண்ணன் கிட்டயே ஜாக்கிரதையா இருக்க சொல்லி எப்படிக்கா சொல்றது? நான் சொன்னாலும் கண்டிப்பா கௌதம் என் அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்லன்னு தான் சொல்லுவான். ஆமா இந்திரா, கௌதம் அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா இத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உன்னை கூப்பிட்டு சொன்னேன். எதுக்கும் நீ கொஞ்சம் கௌதமா பத்திரமா பாத்துக்கோடி. எனக்கு அதை தவிர வேற என்னக்கா முக்கியமான வேலை இருக்க போது? நான் கௌதம பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரியா? சரிக்கா, நீ பாத்துக்கோ, நான் வரேன். ஐயா வணக்கம். ஐயா, என்ன மூணு பேரும் பதறி அடிச்சிட்டு என்ன பார்க்க ஓடி வந்த மாதிரி தெரியுது? என்ன விஷயம், எதுவும் பிரச்சனையா? ஆமா சார்,
பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு. நாங்களா ரொம்ப பயந்து போயிருக்கோம் சார். என்னது பயமா? ஐயா இருக்கும் போது உங்களுக்கு என்ன பயம்? என்னங்கய்யா? என்ன விடு கணக்கு, இதோ ராகிணி அம்மா கூட இருக்கும்போது எதுக்காக கவலைப்படணும்? என்ன ராகிணிமா, நான் சொல்றது சரிதானே? ஐயா, அம்மாவும் ரொம்ப பயந்து தான் இருக்காங்க. அவங்க தான் உடனே பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. என்ன ராகிணிமா, கௌரி பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன நடந்துச்சு இவ்வளவு பயப்படுற அளவுக்கு? அவ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு என் அக்கா வீட்டுக்கார் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருக்காரு. வந்த மனுஷன் சும்மாவா வந்தாரு? வீட்டையே ஒரு புரட்டு புரட்டிட்டு போயிட்டாரு. அது எல்லாத்துக்கும் நாங்க பதறி போய் தான் இங்க வந்திருக்கோம் சார். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் கதி கலங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னே தெரியல. மூணு பேரும் மாத்தி மாத்தி சொல்றத பார்க்கும்போது வீட்டுல ஏதோ பெரிய அளவுக்கு தான் சம்பவம் நடந்திருக்கு போல இருக்கு. சரி, எதா இருந்தா என்ன, பயப்பட தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. யார் அது? அசிஸ்டன்ட் கமிஷனர் டேவிட். போலீஸா? ஆமா, சும்மா போலீஸ் மட்டும் இல்ல, என் மாமாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து எல்லாரையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. ஏ ராகிணிமா, வீட்டுக்கு போலீஸ் வரப்போறாங்கன்னு முன்னாடியே எனக்கு தகவல் தெரிவிச்சிருக்க கூடாது? நீ கூட ஏன் சொல்லல கதர்? நீங்க தான் ஃபோன்ல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிருக்கீங்களே. அது மட்டும் இல்லாம அவர் வரப்போறாருன்னு எங்க யாருக்கும் தெரியவே தெரியாது. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஐயா வீட்டுக்குள்ள விடாம ஏதாவது செஞ்சிருப்பார்ல? ராமச்சந்திரன் சார் முடிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. என்ன சொன்னாரு வீட்டுக்கு வந்த அந்த போலீஸ் ஆபீசர்? அந்த ஆள் நேர்ல பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாரு. சிம் கார்டு இந்திரா பேர்ல வாங்கினத கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப கௌதம் மேல டார்கெட் நடந்ததையும் போட்டு உடைச்சிட்டாரு. அங்க வீடே ஒரு வழி ஆயிடுச்சு. இருக்கட்டும், இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? என்கிட்ட நீங்க துப்பாக்கி வேற கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சும்மா இருங்க. நம்ம கையில கன் இருந்துச்சுன்னா எதிரில் இருக்கிறவங்க தான் பயப்படணும், நாம பயப்படக்கூடாது கதிரு. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என் பொண்டாட்டி வேற பார்த்துட்டா, அவ அப்படியே அவ தங்கச்சி இந்திரா கிட்ட என்னை அப்படியே போட்டு கொடுத்துருவா. இந்திராக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஐயோ, அவ்வளவுதான் சார். நாங்க எவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐயா, அந்த போலீஸ் போன் நம்பர்லாம் வாங்கிருக்காரு, என்னையே முறைச்சு வேற பார்த்தாரு. இந்திரா அக்கா தான் போய் தைரியமா பேசினாங்க. கணக்கு கேட்ட இல்ல கதைய? ஆமாங்க, நான் கூட இவங்க போலீஸ பார்த்து தான் பயந்து ஓடி வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா மூணு பேரும் இந்திராவை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சார். இருந்தாலும் அவளுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா என்ன? அவளுக்கு அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் கிடையாது. ஓங்கி ஒரு அரை அரைஞ்சா நாலு நாளைக்கு எந்திரிக்க மாட்டா. என்ன பிரச்சனை கதிர் உனக்கு? கையில இந்த துப்பாக்கி இருக்க அதான? இந்த வர இந்த ஜேபி எதை செஞ்சாலும் ஒரு திட்டம் இல்லாம செய்ய மாட்டான். உன்கிட்ட இருக்கிற துப்பாக்கி கள்ள துப்பாக்கின்னு நினைச்சியா? முறையா ஓம் பேர்ல உன் கம்பெனி டாக்குமெண்ட்லாம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் அந்த துப்பாக்கிக்கு. ஜயாம்மா உன் பொண்டாட்டி யாரு கேட்டாலும் தைரியமா சொல்லு இது லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிற துப்பாக்கின்னு. கணக்கு ஐயா, பேப்பர்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. ம்,
போலீஸா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி வந்து கேட்டாங்கன்னா நடுங்காத. இது லைசன்ஸ் வாங்கின துப்பாக்கி, பாதுகாப்புக்காக முறையா வாங்கி வச்சிருக்கேன்னு தைரியமா பதில் சொல்லு. வேணா சார், இது உங்ககிட்டே இருக்கட்டும். நீங்க சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன ராகினிமா, நீங்களும் விளங்காம பேசிட்டு. இவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது லீகலா வாங்கினது. இன்னும் சொல்ல போனா துப்பாக்கியை விட அதுல பயன்படுத்துற புல்லட்டை பத்தி தான் தோண்டி துருவி விசாரிப்பாங்க. இதெல்லாம் யோசிக்காமையா துப்பாக்கியை வாங்கி கதிர்கையில கொடுத்த? நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது. நினைச்சத நடத்தி காட்டுவோம், புரியுதா? அதனால பயப்படாதீங்க. சரி சார், நீங்க சொல்ற மாதிரி செய்யறோம். இப்போ கொஞ்சம் பயம் போயிருக்கு. வரோம் சார். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். கதிர் வா. கிளம்புறோம் சார். ஐயா நான் போயிட்டு வரேங்க. ஐயா என்ன கதிர் மாமா, புதுசா துப்பாக்கி எல்லாம் வாங்கிருக்கீங்க போல இருக்கு.